அலிபாபாவும் 40 திருடர்களும். காசிம் மனைவியின் சூழ்ச்சி. அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு சென்றபடியே இரவல் கேட்டால் அவள் எங்கும் கிடைக்கவில்லை. காசிமின் வீட்டிற்கு சென்றாள். காசிமின் வீட்டை அடைந்தால் அவள் உதவி கேட்க வந்திருக்கிறாள் என்று நினைத்த காசிமின் மனைவி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அம்மா, உறவினர்களாகிய உங்களிடம் உதவி கேட்க நான் வரவில்லை. படி ஒன்றை இரவலாக தாருங்கள், சிறிது நேரத்தில் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றாள் அலிபாபா மனைவி. இவளோ ஏழை, இவளுக்கு படியால் அளந்து பார்க்கும் பொருள் என்ன கிடைத்திருக்கும்? உண்மையை அறிய வேண்டும் என்ற எண்ணம் காசிமின் மனைவிக்கு ஏற்பட்டது. உனக்கு பெரிய படி வேண்டுமா சிறிய படி வேண்டுமா என கேட்டாள். சிறிய படி கொடுங்கள் என்றாள் அவள். சரி, தருகிறேன் என்று வீட்டிற்குள் சென்றாள். சிறிய படியை எடுத்து அதன் அடியில் புலியை தடவினாள். என்ன அளந்தாலும் அந்த பொருள் படியில் அடியில் ஒட்டியிருக்கும், என்ன அளந்தார்கள் என்பது தெரிந்துவிடும் என்று நினைத்தாள். படியை கொண்டு வந்து தந்தாள். படியுடன் தன் வீட்டிற்கு வந்தாள் அலிபாபாவின் மனைவி. அங்கே அலிபாபா பெரிய பள்ளம் தோண்டியிருந்தான். பொற்காசுகளை படியால் அளந்து அந்த பள்ளத்திற்குள் போட்டாள் அவள். படியின் அடியில் ஒட்டியிருந்த பொற்காசை கவனிக்கவில்லை. பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த பள்ளத்தை மூடினார்கள். தரையை முன்பு இருந்தது போல் செய்தார்கள். இனி யாருக்கும் எந்த ஐயமும் வராது என்று நினைத்தார்கள். படியை காசிமின் மனைவியிடம் திருப்பிக் கொடுத்தாள். அவள் உங்கள் உதவிக்கு நன்றி என புறப்பட்டாள். அவள் சென்றதும் காசிமின் மனைவி படியை கவிழ்த்து பார்த்தாள். கோதுமையோ அரிசியோ அதில் ஒட்டியிருக்கும் என்று எதிர்பார்த்தாள். பளபளக்கும் பொற்காசை பார்த்த அவள் அதிர்ச்சியடைந்தாள். பொற்காசுகளை அவர்கள் படியால் அளந்திருக்கிறார்கள் என்பது அவளுக்கு புரிந்தது. பொறாமையால் துடித்த அவள், அந்த பிச்சைக்கார நாய்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு பொற்காசுகள் கிடைத்தன? படியால் அளக்கும் அளவுக்கு பொற்காசுகளா? உண்மையை அறியாமல் விடக்கூடாது என்று புலம்பத் தொடங்கினாள். தன் வேலையாளை கூப்பிட்ட அவள், நீ உடனே கடைக்கு ஓடு, நான் அழைத்ததாக கூறி முதலாளியை இங்கே அழைத்து வா, தாமதம் செய்தால் தொலைத்து விடுவேன் என விளட்டினாள். ஓட்டமாக காசிமிடம் வந்த அவன், முதலாளி அம்மா உங்களை உடனே வர சொன்னார்கள், காரணம் எதுவும் சொல்லவில்லை என்றான். மனைவி இப்படி நடந்து கொள்ள மாட்டாளே, என்ன நடந்ததோ தெரியவில்லையே என்று பரபரப்புடன் தன் மாளிகைக்கு வந்தான் காசிம். அவனை பார்த்ததும் அவள், உங்களை கட்டி கொண்டு என்னை என்ன சுகத்தை கண்டேன்! உங்கள் தம்பி அலிபாபாவின் திறமையை உங்களுக்கு வரவே வராது. இதை பாருங்கள், அதை பார்த்தாவது உங்களுக்கு திறமை வருகிறதா பார்ப்போம் என்று எரிந்து விழுந்தாள். அவள் கையில் இருந்த பொற்காசை பார்த்தான் காசிம். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்பே, ஏன் கோபமாய் இருக்கிறாய்? ஏது இந்த பொற்காசு என்று கேட்டான். உங்கள் தம்பி விட்டெறிந்தது இந்த பொற்காசு. ஏராளமான பொற்காசுகள் அவனிடம் உள்ளன. அவனால் பொற்காசுகளை எண்ண முடியவில்லை. படியால் அளந்து கொட்டுகிறான். நீங்களும் தான் இருக்கிறீர்களே என்று கோபத்துடன் கத்தினாள் அவள். குழப்பம் தீராத அவன், சாப்பாட்டிற்கே வழி இல்லாத அவன் படியால் பொற்காசுகளை அளக்கிறானா? உனக்கு என்ன பைத்தியமா என்றான் அவன். நடந்ததையெல்லாம் புலம்பியபடியே சொன்னாள் அவள். மனைவிக்கு எதுவும் இல்லை, அறிவோடு தான் பேசுகிறாள். தம்பி அலிபாபாவிற்கு எப்படியோ புதை கிடைத்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்தது.